அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1065 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாயாக உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கல்ல உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 268 ரூபாய் 10%, இலங்கைக்கு 1057 ரூபாய் 19% உள்ளது. சில மெஷின்கள்ல இதை விட கம்மியாகவும் கொடுக்குறாங்க. மெஷின்கள்ல நல்ல ரேட் இருந்தால் மட்டும் உங்களுடைய பணங்களை அனுப்புங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி தொடர்ந்துமே தெரிய தாரது. யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அக்கௌண்ட் நம்பர் மறைக்கிறதால. புதிதாக ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் போகும்போது பழைய பற்றுச்சீட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் அக்கௌண்ட் நம்பர் இல்லாத பட்சத்தில் உங்களால் பணம் அனுப்ப முடியாமல் போகலாம். அதே மாதிரி எழுதிட்டு போகும்போது ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்கள் பணம் நாட்டுக்கு போய் சேராது. மறுபடியும் பெறுறதுக்கு ரொம்ப நாளாகும், கட்டணம் மறுபடியும் செலுத்த வரும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பில்ஸும், இலங்கைக்கு பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைத் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பில்ஸ் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யூஏஇ, ஓமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இலங்கையுடைய நாணய பெறுமதி தற்போது குறைஞ்சி வருது. யாருமே கவலைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 500, 600, 700 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிச்சின்னா சந்தோஷப்படலாம். ஏன்னா நாட்டுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இன்னும் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சா சந்தோஷம். அதே மாதிரி நாட்டிலையும் விலைவாசிகள் குறைஞ்சா இன்னும் சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் போய் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பளத்தை அனுப்புங்க. அதே போல் ஜெமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கொடுத்தா மட்டும் அனுப்புங்க. இல்லாத பட்சத்தில் அனுப்புகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 15 தினார் 305 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 856 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 900 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 20 தினார் 407 ஃபீல்ஸ். குவைத்துடைய மசக எண்ணெயின் விலை தற்போது படிப்படியாக உயர்ந்து வருது. ஒருவேளை இந்த டிசம்பர் அல்லது ஜனவரி ஆரம்பத்தில் கூட தங்க விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தங்க விலை எப்போ குறையும் அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்காதீங்க. ஏதாவது பழைய தங்கம் இருந்தால் இந்த நாட்களில் விற்றுக்கொள்ளுங்க. ஆனால் புது தங்கம் வாங்குறதா இருந்தால் பொறுமையாக இருங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய நீர்வளங்கள் அதிகார சபை. ஷுவைக் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் பராமரிப்புக்காக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மிகவும் குறைவாக இருக்கும். மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் இதை தெரிவித்துள்ளது. 2023 12 மாதம் 7 தேதி வியாழக்கிழமை 10:00 முதல் 6:00 வரை தண்ணீர் தடை இருக்கும். அப்துல்லா அல் சாலிம் பகுதி, அல் நுசஹா, தஸ்மா, தஹியா, பினைதல்கார், அல் ஹத்சியா, அதலியா, ஷாமியா, கேஃபான், ஷுவை குடியிருப்பு பகுதிகள் மற்றும் குவைத் சிட்டி குவைத் நகர பகுதிகளில் நாளை வியாழக்கிழமை 10:00 முதல் விடியற்காலை 6:00 வரை தண்ணீர் வசதி தண்ணீர் வளங்கள் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும். ட்ரெஸ் கழுவுறதா இருந்தாலும் சரி, முக்கியமான தேவைகளாக இருந்தாலும் சரி, இன்றையோடைய பூர்த்தி செஞ்சுக்கோங்க. நாளைய தினம் நாளை இரவிலிருந்து தண்ணீரை வந்து கொஞ்சம் சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. ரகசிய கேமரா ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதால் ஃபிர்தவுஸில் உள்ள வங்கி ஒன்றில் பெண்கள் குளியலறையில் கேமராவை வைத்த குற்றச்சாட்டில் இந்தியர் மற்றும் எகிப்தியருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்த குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஃபிர்தவுஸில் உள்ள ஒரு வங்கி ஒன்றில் நீங்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, நான் நியூஸில் கூட போட்டிருந்தேன். இவங்களுக்கு வந்து 2 வருட சிறை தண்டனையும் நாடு கடத்தலும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது என்பது சிறந்ததாக இருக்கும். அது தன்னுடைய தாயாக இருக்கலாம், தன்னுடைய சகோதரியாக இருக்கலாம் என்று கூட ஒரு சிந்தனை இல்லாத இந்த மாதிரியான மிருகங்களுக்கு நிச்சயமாக இது போன்ற தண்டனைகள் வழங்க வேண்டும். அதே போல் நீங்கள் குவைத்தில் எங்கேயாவது சூக்குக்கு போகிறீங்களா, மாலுக்கு போகிறீங்களா, பப்ளிக் பாத்ரூம் போகிறீங்களா, தயவு செய்து பெண்களே நீங்கள் போகக்கூடிய பாத்ரூம்களை கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்கள் ஏதாவது சின்ன சின்ன இடங்கள் இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை யாராவது இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு பப்ளிக் பாத்ரூமுக்கு போனாலும் முதலாவது
சுற்றுமுற்றும் என்ன மாதிரியான நிலைமை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்துல்லா முபாரக் பகுதிகளில் கடந்த ரமதான் மாதத்தில் இந்திய பனிப்பெண் படுகொலை சம்பவம். ஒரு வீட்டில் இரு பனிப்பெண்கள் வேலை செய்திருக்கிறாங்க. ஒன்று எத்தியோப்பியர், இன்னொன்று இந்திய பனிப்பெண். இந்த எத்தியோப்பிய பனிப்பெண்ணுடைய குடும்பத்துக்கு சூனியம் செய்ததாக கூறி எத்தியோப்பிய பனிப்பெண் இந்திய பனிப்பெண்ணோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நேரத்தில், நோன்பு திறக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில், அந்த இடத்துல தான் இந்த வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு. அதில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவங்கள குத்திடுறாங்க. கடைசியில் அந்த இந்திய பனிப்பெண் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எத்தியோப்பிய பனிப்பெண்ணை சிறையில் அடைச்சிடுறாங்க. இப்போதைக்கு தான் கடைசியாக தீர்ப்பு வெளியாகி இருக்குது. கஷேஷன் நீதிமன்றம் எத்தியோப்பிய பனிப்பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. எத்தியோப்பிய பனிப்பெண்கள், குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல எத்தியோப்பிய பெண்கள் வந்து எப்போவுமே கொலிச்சோட தன்னோட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களோட நல்ல நிலைமையில் இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த செய்தியோடைய கமாண்டை பார்க்கும்போது அதில் ஒரு கமாண்ட் இந்த வீடியோவாக பதிவிட்டிருந்தாங்க. இந்த சம்பவத்தில் இப்போ போட்டிருக்கிறாங்க பாருங்கள், பனிப்பெண்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தியோப்பிய பனிப்பெண்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க. இன்னும் 15 நாடுகள் வரப்போகுதாம். அவங்க இதை விட டபுள் மடங்கா இருப்பாங்க. நம்ம பனிப்பெண்களை மாதிரி சைலண்டா போக மாட்டாங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களால் எத்தனையோ நம்மளுடைய நாட்டு பனிப்பெண்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய கமாண்டில் செக் பண்ணி பாருங்கள் எத்தனையோ பேர் இதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட வேலை பார்க்குறது உசுரை கையில் பிடிச்சிட்டு வேலை பார்க்குறதுக்கு சமம். அந்தளவு மோசமான பிஹேவியர் இருக்கும் அவங்கக்கிட்ட. நீங்கள் கமாண்ட்லேயே பாருங்கள், பல பேர் வந்து அவங்கள பற்றி அவங்களுடைய நடத்தைகளை பற்றி சொல்லுவாங்க. முபாரக் அல் ரஷீதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த சில மாதங்களாகவே தேடி 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 அலைஞ்சாங்க. கடைசியில் அவருடைய சடலம் தான் கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்றில் சால்மியிலேருந்து மீட்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தில் எகிப்திய நாட்டவர் ஒருவர் குவைத் நாட்டவர் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. இதில் குவைத்தி குடிமகன் அவரை கொலை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய சடலத்தை ஒரு கண்டெய்னர் பாக்ஸை விலை கொடுத்து வாங்கி அதில் மறைச்சி எகிப்தியர் ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் இந்த கண்டெய்னர் பாக்ஸை இந்த இடத்துல போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் கொண்டு போய் போட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இந்த எகிப்தியர் இதில் சம்மந்தப்படாதவராக இருக்கலாம், அவருக்கு தெரியாமலே இந்த பெட்டியை கொண்டு போய் அங்கே இறக்கியிருக்கலாம். ஆனால் கடைசியில் அவருக்கும் தான் தூக்கு தண்டனை. அதனால தான் தயவு செய்து யாராவது 100 தினார் தரேன், 200 தினார் தரேன், இந்த பேக்கை கொண்டு போய் அந்த இடத்துல வீசிட்டு வாங்க, இந்த பெட்டியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு வாங்க அப்படின்னு யாராவது வேலை தந்தாங்கன்னா முதல்ல அது என்ன ஏதுன்றதை அலசி ஆராயாமல் நீங்களும் இறங்கி வேலையை செஞ்சுங்க. பணத்துக்காக அதில் வரக்கூடிய பின் விளைவுகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் பங்கு இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக 35 கூடாரங்கள் மற்றும் 10 வீடுகளை உடனடியாக அகற்றியிருக்காங்க. சவுத் சாதுல் அப்துல்லா பகுதிகளில் புதிய வீட்டு திட்டம் ஆரம்பிக்கிறதால இந்த பகுதிகளை உடனடியாக துப்புரவு செஞ்சுட்டு வராங்க. இதனால் இந்த மாதிரி கூடாரங்களில் பரிதவிச்சிட்டு இருந்த சிலருக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். புதிதாக இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்த சிலருடைய வேலையும் பறிபோகக்கூடிய சூழல் இருக்குது. இப்போதைக்கு பல பகுதிகளையும் தொடர்ந்து கூடாரங்களை அகற்றிக்கிட்டு வராங்க புதிய வீட்டுக்காக. சமூக வலைத்தளங்களில் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கும் வீர வீராங்கனைகளே உங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. குவைத் சர்வதேச புத்தக கண்காட்சியில் ஒரு நாவலில் ஆபாச சொற்றொடர்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதற்காக பிரபல எழுத்தாளருக்கு 3000 தினார் அபராதம் விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு புக்கில் இருந்த ஆபாச வார்த்தைகளை வெளியிட்டதுக்கு தான் இந்த தண்டனை. அப்போ நீங்கள்லாம் எம்மா பேச்சு பேசுகிறீங்க இந்த டிக்டாக்லேயும் இந்த ஃபேஸ்புக்லேயும் ஒரு லைவ்லேயும் வந்து சரியான இவங்களுக்கு அந்த பாசை தெரியாததால தான். ஆனால் இதை யாராவது அழகாக மொழிபெயர்த்து உங்களை கொண்டு போய் கோர்த்து விட்டாங்கன்னு வைங்க, அவன் இவருக்கே 3000 தினார் தான் உங்களுக்கு 30000 தினாரும் ஒரு 30 வருஷம் ஜெயில் தண்டனையும் சேர்த்து கிடைக்கும். வாயை விட்டுறாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குன்றதையும் மறந்துடாதீங்க. வர்த்தக அமைச்சகத்தால் 42 உணவுப் பொருட்களை தடை செய்திருந்தாங்க குவைத்துடைய ரேஷன் தொம்மீனில். ஆனால் அது இப்போ மறுபடியும் தீயா பற்றி எலும்ப ஆரம்பிச்சிருக்குது. பல சமூக ஊடகங்கள்
இதை பற்றிய விமர்சனங்கள், மக்களிடையே உள்ள கருத்துக்களை வந்து கேட்டு வராங்க. குறிப்பாக மெக்ரோனி, மாவு இது மாதிரியான முக்கிய சாமான்களை தடை செய்யாமல் இருக்கிறது நல்ல மென்மையான. إذا كان يعني هذا القانون بدراسة وفي يعني أرقام فعلا إن في تكديس في هذا المواد فأكيد إحنا وياه، ليش لا؟ إحنا ما نبي شيء فيه تبذير وما ما لنا حاجة فيه خلاص. نعم. إيه؟ تحسين إن في مواد يجب إضافتها لمواد التموين؟ إيه. مثل؟ مثل الطحين، المكرونة، كذي بس. الأشياء هذه. إيه لأن نحتاجها. نعم. إيه. ان شاء الله نامل ان يضيفون بعض المواد ان شاء الله. يعطيكم العافيه. புதிய ஜஹரா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் பாதசாரிகளுக்கும் ஆபத்து விளைவிக்கும் வகையில் தெருநாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான வீடியோ காட்சியையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஜஹரா புதிய இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் போகக்கூடியவங்க ஓட்டுநர்களுடைய முக்கியமான கவனத்திற்கு, சில இளைஞர்கள் வாகனத்தில் நம்பர் பிளேட்டையும் கழட்டி வச்சுட்டு வந்து ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணுறாங்க அதிவேக சாலைகள். இது ஃபாஹில் ரோட்டில் நடந்த சம்பவம். ஓட்டுநர்களே, முன்னாடி வரக்கூடிய வண்டியை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வண்டிகளை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கவனமாக இருங்க. இவங்களுடைய சேட்டைகளுக்கு ஆளாகாதீங்க. طواف انت. اصبر اصبر. يا هيبة خلاص والله بيروح المجلس. هيبة خلاص. لحظة لحظة لحظة. هيبة اسحب عليها. لحظة لحظة. ندخل المثبت هذا. لحظة يا زين. போய்தோடைய அர்தியா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் குறிப்பாக ஃபயர் ஸ்டேஷனுக்கு முன்னால் ஒரு குபஸ் கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட நீங்கள் ஜெமியாவில் வாங்குற அந்த பேக்கெட் குபஸ் மாதிரி சுட சுட குபஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எல்லா நாளும் சேவையில் இருக்குது. அர்தியா இண்டஸ்ட்ரியல் தீயணைப்பு துறைக்கு முன்னால் இருக்குது. அதே போல் இந்த குபஸ் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம சாப்பிட்ற பேக்கெட் குபஸ். இந்த மாதிரி சுட சுட குபஸ் யாராவது மாமாக்களோட பாபாக்களோட எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிருந்தாலோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட குபஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் ஜெமியாக்களில் நம்ம வாங்குகிற குபஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது. ரொம்ப அழகாகவே மடிஞ்சு போய் காஞ்சி போய் உள்ளே அவங்க பேக்கிங் பண்ணி பேக்கிங் பண்ணி போட்டதுக்கப்புறமா சுட சுட கொண்டு வந்து போடுவாங்க. ஒவ்வொரு பக்கமும் வளைவு நெளிவுகள் ஆகி போய் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இருக்கும். ஆனால் இந்த குபஸ் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்திய நாட்டவர்கள் மற்றும் சில அரபிய நாட்டவர்கள். இந்த மாதிரி பகுதிகளில் ரொம்ப அதிகமாக அவங்களுடைய சன நெரிசல் தான் இருக்கும். அவங்களையும் தாண்டி சுட சுட சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அர்தியா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போவே சொல்லிடுறேன், கமாண்ட்லாம் வந்து கேட்டுறாதீங்க தம்பி அந்த குபஸ் டெலிவரி இல்லையா அப்படின்னு. 100 ஃபில்ஸுக்கு 5 குபஸ் அர்தியா இண்டஸ்ட்ரியலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கு முன்னால் போனீங்கன்னா வாங்கி கொள்ளலாம், டெலிவரியெல்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.